புல்லத்தீவு மாவட்டத்தை பிரதானப்படுத்தி அங்கே ஒரு முக்கியமான பிரதான ஒரு அரசாங்க அரசாங்க அதிபர் காரியாலயத்துக்கு முன்னாலே மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலே நாங்கள் மிகப்பெரிய அளவிலே நண்பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் மிக அதிகமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த வட்டுவாகல் பாலத்திலே வைத்துத்தான் நூற்றுக்கணக்கானவர்கள் சரணடைந்தார்கள் அந்த இடத்திலிருந்து ஒரு கவன ஈர்ப்பு ஊர்வலத்தை நடத்த முடியுமா என்பதை பற்றியும் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு அந்த ஊர்வலம் நடக்கும் என்று திட்டப்பட இருந்தால் ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு கச்சேரியை அடையும் இல்லாவிட்டால் அது நாங்கள் இரண்டு ரெண்டொரு தினங்களிலே அதை இறுதி முடிவை நாங்கள் சொல்வோம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாவட்ட சேலத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் முல்லத்தீவிலே நடைபெறும் இதே போல் கிளிநொச்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மன்னாரிலே இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் முடிந்த அளவிலே அந்தந்த மாவட்ட செயலகங்களுக்கு முன்னாலாவது கவன ஈர்ப்பை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதே திருவோணமலை இலே செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற இடங்களிலே அம்பாறை மாவட்ட கச்சேரியிலே செய்ய முடியாது போவிட்டாலும் கூட கல்முனை கல்முனை பிரதேச செயலகத்துக்கு முன்னாலே அல்லது திருக்கோயில் பகுதி போன்ற பகுதிகளிலே காணாமல் போனவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அம்பார மாவட்டத்திலே நடத்துமாறும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றோம் இதே போல யாழ்ப்பாண மாவட்டச் செயலகத்துக்கு முன்னாலே காலை எட்டரை மணி தொடக்கம் ஒன்பதரை மணி வரை இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து இப்படி என்ன என்ன விதமான தடைகள் வந்தாலும் படையினருடைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் யாழ்ப்பாண மாவட்டச் செயலகத்துக்கு முன்னாலும் முல்லைத்தீவு மாவட்டத்து சேலத்துக்கு முன்னாலும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டே தீரும் அதை நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் பார்க்க முடியும் அவர்கள் அச்சுறுத்தல் அல்லது எங்கள் மீது ஏதாவது முயற்சிகள் எடுப்பார்களாக இருந்தால் அது எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நாங்கள் அடுத்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஆரம்பமாகின்ற ஜெனிவாவில் நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே எங்களுக்கு ஆக குறைந்தது அழுவதற்கும் போராடுவதற்குமான சந்தர்ப்பமும் என்ற செய்தியை உலகத்தினுடைய கவனத்துக்கு எங்களால் கொண்டு வர முடியும்